ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேபிட் ஃபைட் சேனல். நாம் இப்போ இந்த வீடியோவில் 10th சோசியல் சயின்ஸ் நியூ புக்கில் வரலாறு பகுதியில் 6th யூனிட் பார்க்க போகிறோம். இந்த யூனிட்டோட பேர் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள். ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பாடத்தோட 3rd பார்ட்டு. அதாவது நம்ம 1st பார்ட்டில் என்னென்ன பார்த்துருக்கோம், வேலு நாச்சியார் அவர்களை பற்றியும் இன்னொருத்தர் ஒருத்தரை பற்றியும் பார்த்துருப்போம், புலித்தேவரை பற்றியும் பார்த்துருப்போம். 1st பார்ட்டில் புலித்தேவரையும் வேலு நாச்சியார் அவர்களை பற்றியும் பார்த்துருப்போம். 2nd பார்ட்டில் வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை இவங்க 3 பேரை பார்த்துருப்போம். இந்த பார்ட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேலூர் புரட்சியை பற்றி பார்க்க போகிறோம். வேலூர் புரட்சி எந்த ஆண்டு நடைபெற்றது? 1806. தென் தமிழகத்தின் பாளையக்காரர்கள் அனைவரையும் ஒடுக்குவதற்கு முன்பாகவே கிழக்கிந்திய கம்பெனி 1792 திப்புவோடு ஏற்பட்ட போரின் முடிவில் சேலம், திண்டுக்கல் வருவாய் மாவட்டங்களை பெற்றுக்கொண்டது. அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி பார்க்கல என்ன வாடம் முடித்தோம், பாளையக்காரர்களை ஃபுல்லாக இவங்க வந்து என்ன செஞ்சிட்டாங்க, ஒடுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஆனால் அந்த பாளையக்காரர்களை ஒடுக்கிறதுக்கு முன்னாடியே திப்பு கூட உங்களுக்கு ஒரு சண்டை வந்து வந்திருக்கும். அந்த சண்டையில் சேலம், திண்டுக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான மாவட்டங்களை இவங்க வந்து வாங்கிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு, 1799 நடந்த ஆங்கிலேய மைசூர் போரின் முடிவில் கோயம்புத்தூர் இணைக்கப்பட்டது. அதுக்கப்புறமே என்ன நடக்குது, கோயம்புத்தூரை இணைச்சிக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு சேலம், திண்டுக்கல், இப்போ கோயம்புத்தூர். இது 92, இது 99. அதுக்கப்புறமா 1798, அதாவது இந்த வருஷத்துக்கு முன்னாடியே 1798 தஞ்சாவூர் அரசர் அப்பகுதியின் இறையாண்மை உரிமையை ஆங்கிலேயருக்கு விட்டு கொடுத்து அதே ஆண்டு கப்பம் கட்டும் நிலைக்கு தள்ளப்பட்டார். ஃபஸ்ட்டு என்னென்னது, சேலம், திண்டுக்கல், அடுத்து கோயம்புத்தூர். இதுக்கு இடையில தஞ்சாவூர் ஆட்சி செஞ்ச அரசர் வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா, ஆங்கிலேயர்களுக்கு கப்பம் கட்டக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்து வந்துடுறாரு. கட்டபொம்மன் எதிர்ப்பு எப்போ, 1799, அப்போ தான் கட்டபொம்மன் இறந்துருப்பார். மருது சகோதரர்களோட எதிர்ப்பு அப்படின்னு பார்க்குறப்ப 1801. இவங்க எல்லார்கூடையும் சண்டை போட்டு பாளையக்காரர்களை ஒடுக்குனதுக்கு அப்புறமா இந்த பிரிட்டிஷ்காரர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஆற்காட்டு நவாப்பை விசுவாசமற்றவர் அப்படின்னு சொல்லி குற்றம் வந்து சுமத்துறாங்க. அதாவது ஆற்காட்டு நவாப்பால் தான் இவ்வளோ பிரச்சனைகளுமே வந்திருக்கும். ஆனால் அந்த ஆற்காட்டு நவாப்பையே ஃபைனலாக அந்த பிரிட்டிஷ்காரர்கள் என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, இந்த ஆற்காட்டு நவாப் வந்து உண்மையானவர் கிடையாது, விசுவாசமற்றவர் அப்படின்னு சொல்லி அவர் மேலே குற்றம் சுமத்தி அவரை வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவர் மேலே ஒரு கட்டாய ஒப்பந்தங்களை வந்து திணிக்கிறாங்க. அந்த ஒப்பந்தத்தின் படி என்ன நடக்குது அப்படின்னா, ஆற்காட்டு நவாப் வட ஆற்காடு, தென் ஆற்காடு, திருச்சிராப்பள்ளி, மதுரை, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களை, அது மட்டும் இல்லாமல் இந்த மாவட்டங்களில் என்னென்ன நிர்வாகங்கள் இருக்குது, வரி வருது, எல்லாத்தையுமே ஆங்கிலேயர்கள்ட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை வந்து ஆற்காட்டு நவாப் மேலே இந்த பிரிட்டிஷ்காரர்கள் வந்து போடுறாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு இதாக வந்து நடக்குது. அதாவது பாளையக்காரர்களை ஃபுல்லாக தோக்கடிச்சதுக்கப்புறமா ஆற்காட்டு நவாப்பையும் விசுவாசமற்றவர்னு சொல்லி அவர் மேலேயும் நிறையா வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, குற்றங்கள் சுமத்தி இந்த மாதிரி ஒரு நிலைமையை வந்து அவருக்கு ஏற்படுத்தி தர்றாங்க. இதுக்கிடையில் இந்திய வீரர்களின் மனக்குறையை பற்றி பார்க்க போகிறோம். இருந்தாலுமே எதிர்ப்பு வந்து அடங்கலை. வெளியேற்றப்பட்ட சிற்றரசர்களும் நில சுவாந்தார்களும் கம்பெனி அரசுக்கு எதிராக எதிர்கால திட்டம் குறித்து நிதானமாக சிந்தித்து கொண்டே இருந்தார்கள். இந்த மாதிரியெல்லாம் அந்த கம்பெனிக்காரங்க செய்கிறது, அந்த பகுதியில் இருந்த சின்ன சின்ன அரசர்கள் இருப்பாங்களே, இந்த அரசர்களுக்கு பிடிக்கலை, நில சுவாந்தார்களுக்கு பிடிக்கலை, எப்படியாவது இவங்களை வந்து நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டு சிந்திச்சுக்கிட்டே இருக்காங்க, யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்காக தக்க சமயம் வரும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் இந்த வேலூர் புரட்சி உண்டாகுது. எந்த வருஷம், 1806. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இந்த வேலூர் புரட்சி நடக்குதுல, இந்த புரட்சியோட முக்கிய முடிவு, இந்த இறுதி முடிவே என்ன அப்படின்னா, இந்த பிரிட்டிஷ்காரர்கள் ஆட்சியை நம்ம நாட்டில் இருந்தே தூக்கி எறியணும் அப்படின்றதான் ஒரு முக்கியமான ஒரு நோக்கமாக வந்து வச்சுருந்தாங்க. இப்போ பிரிட்டிஷ்காரர்களோட ஆட்சியே நமக்கு வேணாம்னு நினைக்கிறாங்க. இப்போ பிரிட்டிஷ்காரர்கள் நம்ம நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இவங்களுக்குன்னு ஒரு இராணுவம் இருக்கும்ல, இந்த இராணுவத்தில் பிரிட்டிஷ்காரர்கள் மட்டும்தான் வேலை பார்த்தாங்கன்னா கிடையாது, நம்ம இந்திய நாட்டில் இருந்து நிறைய பேர் இந்த பிரிட்டிஷ் இராணுவத்தில் வேலை பார்த்தாங்க. அந்த இராணுவத்தில் வேலை பார்த்தவங்களுக்கு, அந்த இராணுவத்தில் பிரிட்டிஷ்காரர்களோட இராணுவத்தில் வேலை பார்த்தவங்களுக்கு நிறையா மனக்குறைகள் இருந்துச்சு. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த பிரிட்டிஷ் இராணுவத்தில் நம்ம வீரர்கள் சிப்பாய்களாக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. நம்ம சிப்பாய்களுக்கு, அதாவது நம்ம இந்தியர்களுக்கு வந்து ரொம்ப கம்மியான சம்பளம் தான் தராங்க, குறைவான சம்பளம் தான் தராங்க. அதே மாதிரி பதவி உயர்வு அப்படின்றது நம்ம இந்திய சிப்பாய்களுக்கு கிடையாது, ஆங்கில சிப்பாய்களுக்கு மட்டும்தான் பதவி உயர்வு இருந்துச்சு. ஊதியம் கிடையாது, பதவி உயர்வு கிடையாது. இதனால் இந்த சிப்பாய்களுக்கு வந்து ஒரு கோபம் வந்து இருக்குது. இந்த மனக்குறையோடைய தான் அவங்களும் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க.
நெக்ஸ்ட் என்ன ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா, இப்போ இந்திய சிப்பாய்கள் இருக்காங்கல்ல, அவங்களோட சமூக நம்பிக்கை, சமய நம்பிக்கை இதுக்கெல்லாம் வந்து இந்த ஆங்கிலேயர்கள் வந்து மதிப்பு கொடுக்கவே இல்லை. அதாவது சிப்பாய்களுக்குன்னு இருக்கக்கூடிய சமய நம்பிக்கை, சமூக நம்பிக்கைகளுக்கு இவங்க வந்து என்ன செய்யலை அப்படின்னா மதிப்பு வந்து கொடுக்கலை. இதனாலேயே இந்திய வீரர்களுக்கு ரொம்பவே கோபம் வந்துச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, விவசாய பின்னணி கொண்ட வீரர்களின் வேளாண் சிக்கலும் அவர்களை மேலும் சிரமப்படுத்தியது. ஒரு பக்கம் பதவி உயர்வு கிடையாது, ஊதியம் கிடையாது, சமூக சமயத்தில் நம்பிக்கை, அவங்களோட நம்பிக்கையை வந்து ஆங்கிலேயர்கள் மதிக்கலை. இல்லை என்ன சமூக சமய நம்பிக்கைகள் அப்படின்னா, ஆண்கள் அதாவது அந்த சிப்பாய்களில் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்துக்கள் அப்படின்றவங்க நெத்தியில் வந்து என்ன பூசுவாங்க, திலகம் வந்து வச்சுருப்பாங்க, அதெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு ஆங்கிலேயர்கள் சொல்லிடுவாங்க. அதே மாதிரி அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த துப்பாக்கியில் இருக்கக்கூடிய தோட்டாக்களில் வந்து பன்றியோட கொழுப்பை வந்து தடவி இருப்பாங்க. அந்த பன்றி அப்படின்றது இஸ்லாமியர்களுக்கு வந்து பிடிக்காத ஒன்று. அப்போ அந்த தோட்டாவை வந்து கடிச்சிட்டு தான் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா லோட் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகளாக இருக்கும், அதாவது வாயில் வைக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து இந்த இஸ்லாமியர்களைச் சேர்ந்த அந்த படை வீரர்களுக்கு பிடிக்கலை. அடுத்து தலைப்பாகை அணிய சொல்லுவாங்க. அந்த தலைப்பாகை அப்படின்றப்ப அந்த தலைப்பாகையில் கிறிஸ்டியன்ஸோட சிம்பிளாக இருக்கக்கூடிய அந்த சிலுவை அடையாளம் இருக்கும். இந்த சிலுவை அடையாளத்தை வைக்கிறதுக்கு அவங்க விரும்பலை. மீசை வந்து முறுக்கி வைக்கக்கூடாது, மீசை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி நிறைய கண்டிஷன்லாம் போடுறாங்க. நம்ம திலகம் வைக்கிறது, பன்றியை வந்து நம்ம வாயில், அந்த கொழுப்பை வந்து வாயில் வைக்கிறதுன்றது நமக்கெல்லாம் பிடிக்காமல் இருக்கக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் நம்மளை வந்து செய்ய சொல்லி வற்புறுத்துறாங்கன்னு சொல்லி இந்த வீரர்களுக்கு வந்து என்னவாக இருக்குது, நிறைய மனக்குறைகள், கோபமும் இருக்குது. இதெல்லாம் போக வேளாண் சிக்கலும் இவங்களை வந்து ரொம்பவே சிரமப்படுத்துது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சோதனை அடிப்படையில் நடைமுறைப்படுத்தப்பட்ட நில குத்தகை முறையில் ஒரு நிலையற்ற தன்மை காணப்பட்டதாலும், 1805 பஞ்சம் ஏற்பட்டதாலும் சிப்பாய்களின் குடும்பங்கள் கடும் பொருளாதார நெருக்கடியை சந்தித்தன. இதுக்கிடையில் என்ன நடக்குது, நில குத்தகை முறையினால் நிறையா பாதிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பஞ்சமும் வந்துருச்சு. அப்போ இந்த விவசாயிகள், இந்த சிப்பாய்கள், முக்கியமாக அந்த சிப்பாய்கள் பெரிய பொருளாதார நெருக்கடியை வந்து சந்திக்கிறாங்க. துப்புவின் மகன்களும் அவர்தம் குடும்பத்தினரும் வேலூர் கோட்டையில் சிறை வைக்கப்பட்ட வேளையில் தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தும் அந்த வாய்ப்பு கூடி வந்தது. இப்போ திப்பு வந்து என்ன செஞ்சிட்டாங்க, சிறை வச்சுருக்காங்க. திப்புவோட மகன்களை எங்கே வந்து வச்சுருக்காங்க, அந்த வேலூர் கோட்டையில் வந்து சிறையில் வந்து வச்சுருப்பாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஏற்கனவே இந்த சிப்பாய்களுக்கு இவங்க செய்கிறது பிடிக்கலை. ஏற்கனவே திப்புவோட பிள்ளைகளையும் கூப்பிட்டு வந்து எங்கே வச்சுருக்காங்க, கோட்டையில் சிறை வச்சுருக்காங்க. இந்த ஒரு வாய்ப்பை வச்சுக்கிட்டு இவங்களோட அதிருப்தியெல்லாம் வெளிப்படுத்துகிறாங்க. புரட்சி ஏற்படுவதற்கான இயக்க சக்தியாக தலைமை தளபதி சர் ஜான் கிராடக் வெளியிட்ட புதிய இராணுவ விதிமுறை அமைந்தது. ஏற்கனவே உங்கள் மனசுக்குள்ள நிறையா கோபத்தோடு இருக்காங்களா, இந்த புரட்சி எப்படி வெடிக்குது அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு புதிய இராணுவ விதிமுறையை விதிக்கிறாங்க. ஒரு எப்பையும் போல அந்த இது செய்யக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது, இப்படி இப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதில் ஒரு புதிய இராணுவ விதிமுறையை வந்து சொல்கிறாங்க. இதில் என்ன விதிமுறை, அந்த விதிமுறையை யார் வெளியிட்டது அப்படின்னா, சர் ஜான் கிராடக் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அந்த விதிமுறையின்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்திய வீரர்கள் சீருடைகளில் இருக்கும் ஜாதி அடையாளங்களையோ காதணிகளையோ அணியக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி அவங்களோட ட்ரெஸ்ஸில் வந்து ஏதாவது ஜாதி அடிப்படையில் ஏதாவது வச்சுருந்துருப்பாங்க போல் சிம்பிள்ஸ், அது வந்து வச்சுருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, தோடு கடுக்கன் போடுறாங்களோ அந்த மாதிரி போடக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்களோட தாடையை முழுமையாக சவரம் செய்யவும், அந்த முகத்தில் இருக்கக்கூடிய தாடி இல்லாமல் ஃபுல் சேவ் பண்ணணும் அப்படின்றாங்க. அதே மாதிரி மீசையை வந்து முறுக்கிக்கிட்டு அப்படி இப்படின்னு வைக்காமல் ஒரே மாதிரி வைக்கணும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ இது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, புதிய வகை தலைப்பாகை எரிகிற தீயில் எண்ணெய் சேர்ப்பது போல் ஆனது. அப்போ சார் ஜான் கிராடக் என்ன செய்கிறாரு, மீசை இப்படி வைக்கக்கூடாது, இப்படியெல்லாம் வைக்கக்கூடாது, இப்படி தான் வைக்கணும், தாடியெல்லாம் எடுத்துறணும், அதே மாதிரி வந்து இந்த கடுக்கன் போடக்கூடாது, நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்க, ட்ரெஸ்ஸில் வந்து ஜாதியை மீன் பண்ணுறக்கூட மாதிரி சிம்பிள்ஸ் வந்து வைக்கக்கூடாது, அடுத்து வந்து தலைப்பாகை வந்து அணியணும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ இது வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, தலைப்பாகையில் வைக்கப்படும் விலங்கு தோளினால் ஆன லட்சினை ஆகும். தலைப்பாகையில் வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, விலங்கு தோளால் செய்யப்பட்ட லட்சினையை வைக்கிறாங்க. அதாவது விலங்கு தோல், இப்போ பசுக்கள் அப்படின்றது இந்து மதத்தினருக்கு ஒரு புனித தெய்வமாக நம்ம வந்து வழிபடுறோம். அப்போ இந்த தோளால் செய்யப்பட்டது அப்படின்றப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இது வந்து நம்ம சமயத்துக்கு வந்து முரணானதுன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து இந்த தலைப்பாகையை வைக்கிறதுக்கு உடன்பாடே கிடையாது. இந்த மாதிரியெல்லாம் சிப்பாய்கள் வந்து என்னென்னா ரொம்ப வந்து ஆங்கிலேயர்களால் கோபம் அடைகிறாங்க. ஆனால் இந்த மாதிரி வந்து இந்திய சிப்பாய்கள்லாம் இப்படி நினைக்கிறாங்க, இப்போல்லாம் வந்து இவங்களுக்கு நம்ம பண்ணுறோமே அப்படின்றத பற்றி கம்பெனி நிர்வாகம் கவனமே கொள்ளலை, அக்கறையும் எடுத்துக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கிடையில் புரட்சி வந்து வெடிக்குது. எப்படி அப்படின்னா, 1806 வருஷம் ஜூலை 10 தேதி அன்னைக்கு காலையில், ஜூலை மாதம் காலையில் என்ன நடக்குது அப்படின்னா,
ஃபர்ஸ்ட் படைப்பிரிவு, 23வது படைப்பிரிவு, 1 மற்றும் 23ஆம் படைப்பிரிவுகளின் இந்திய சிப்பாய்கள் துப்பாக்கிகளின் முழக்கத்தோடு புரட்சியில் இறங்கினர். முதல் படைப்பிரிவை சேர்ந்த சிப்பாய்களும் 23வது படைப்பிரிவில் இருந்த சிப்பாய்களும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த புரட்சியில் வந்து ஈடுபடுறாங்க. என்ன நடக்குது அப்படின்னா, கோட்டை காவற்படையின் உயர் பொறுப்பு வகித்த கர்னல் பேன் கோர்ட் என்பவர் தான் முதல் பலியானார். இதில் முக்கியமான ஒரு தலைவர்கள் இருப்பாங்கள்ல, அதில் கோட்டையோட காவல் பொறுப்பில் இருந்த கர்னல் பேன் கோர்ட்டை வந்து என்ன செய்கிறாங்கன்னா, முதல் வந்து கொண்டுறாங்க. அதுக்கப்புறம் 23வது படைப்பிரிவை சேர்ந்த கர்னல் மீகாரஸ் வந்து கொல்லப்படுறாரு. 1வது படையும் 23வது படையிலையும் புரட்சியில் ஈடுபடுது. இதில் 23வது படையோட அந்த தலைவர் இருக்கார்ல, அவரை வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா கொண்டாடுறாங்க. அவரோட பேர் மீகாரஸ். நெக்ஸ்ட்டு, கோட்டையை கடந்து சென்று கொண்டிருந்த மேஜர் ஆர்ம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா, இந்த துப்பாக்கிகளோட சவுண்டு வந்து கேட்குறாரு. ஏற்கனவே ரெண்டு பேரை கொண்டுட்டாங்களா, அது எப்படி இருக்கும், துப்பாக்கியெல்லாம் சுட்டாங்க, சுடுறப்ப சவுண்டு கேட்கும்ல, அப்போ அந்த கோட்டை பக்கமாக கிராஸ் பண்ணிட்டு இருந்த ஆர்ம்ஸ்ட்ராங் வந்து என்ன செய்கிறாருனா, இந்த துப்பாக்கிகளோட சத்தத்தை வந்து கேட்குறாரு. இப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னா, சூழலை விசாரித்தறிய முற்பட்ட அவரது உடல் தோட்டாக்களால் துளைக்கப்பட்டது. இந்த சவுண்டை கேட்குறாரு, அங்கே அவர் வந்து என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்குள்ளே அவரையும் வந்து கொண்டுடுறாங்க. கிட்டத்தட்ட 12க்கும் அதிகமான அதிகாரிகளை 1 மணி நேரத்துக்குள்ளே அடுத்தடுத்து கொண்டுடுறாங்க. வாசலில் நின்றவர், அங்கிட்டு கிராஸ் ஆனவர், அந்த படைப்பிடிவோட தலைவர்னு சொல்லி கிட்டத்தட்ட 12க்கும் அதிகமான அதிகாரிகளை 1 மணி நேரத்துக்குள்ளே கொண்டுடுறாங்க. நெக்ஸ்ட்டு, இதில் லெப்டினன்ட் எல்லி, லெப்டினன்ட் பாப்ஹாம் இவங்க எல்லாருமே வந்து பிரிட்டிஷ் மன்னரோட படைப்பிரிவை சேர்ந்தவங்களாக இருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ஜில்லஸ்பியின் கொடுங்கோன்மை, ஜில்லஸ்பியின் கொடுங்கோன்மை, கோட்டைக்கு வெளியே இருந்த மேஜர் கூட்ஸ் ஆர்காட்டின் குதிரைப்படை தளபதியாக இருந்த கர்னல் ஜில்லஸ்பிக்கு தகவல் கொடுத்தார். கர்னல் ஜில்லஸ்பி இருக்காரு, இவர் வந்து ஆர்காட்டோட குதிரைப்படையோட தளபதியாக இருக்காரு. இவருக்கு வந்து யார் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு இன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னா, கூட்ஸ் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாரு. கூட்ஸு ஜில்லஸ்பிக்கு வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா, தகவல் வந்து கொடுக்குறாரு. நெக்ஸ்ட்டு, கேப்டன் எங்கின் தலைமையிலான குதிரை படைப்பிரிவுடன் காலை 9 மணியளவில் கர்னல் ஜில்லஸ்பி கோட்டையை வந்தடைந்தார். அங்கே ஆர்காட்டு குதிரைப்படையில் இருந்து இங்கே இவர் வந்து சேர்றதுக்கு காலையில் 9 மணி ஆயிடுச்சு. இதுக்கு இடையில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த கோட்டைக்குள்ளே இருந்த அந்த புரட்சியாளர்கள் எல்லாருமே திப்புவோட மூத்த மகனாக இருந்த பதே ஹைதர் அப்படின்னு சொல்லக்கூடியவரை, நீங்கள் தான் இனிமேலும் புதிய மன்னர் அப்படின்னு சொல்லி ஒரு பிரகடனம் செஞ்சு, மைசூர் சுல்தானோட புலிக்கொடி, மைசூர் சுல்தானோட அந்த சின்னம் அப்படின்றது புலி, அந்த புலிக்கொடியை வந்து என்ன செய்கிறாங்கன்னா, வேலூர் கோட்டையில் ஏற்றிடுறாங்க. நெக்ஸ்ட்டு, போர் விதிமுறைகள் எதையும் பொருட்படுத்தாத ஜில்லஸ்பி வீரர்களின் புரட்சியை வன்மையாக ஒடுக்கினார். அதாவது என்ன நடக்குது, ஜில்லஸ்பி இருக்காரு, ஜில்லஸ்பிக்கு யார் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறது, கூட்ஸு. கூட்ஸு சொன்னதுக்கப்புறமா இவர் வந்துட்டுருக்காரு. இவர் வறந்து சேர 9 மணி ஆயிடுது. இதுக்கு இடையிலேயே கோட்டைக்குள்ளே இருந்தவங்க திப்பு சுல்தானோட மூத்த பையன் பதே ஹைதரை மன்னராக அறிவிச்சு, இவங்களோட வெற்றி கொடி, இவங்களோட கொடியை வந்து கோட்டையிலையும் ஏற்றிடுறாங்க. அது வந்து புலிக்கொடி. ஜில்லஸ்பி வந்து என்ன செய்கிறாருன்னா, ஒரு போர் நடக்குது அப்படின்றப்போ போர் விதிமுறைகள் இருக்கும், அதை எதையுமே ஃபாலோ பண்ணாமல் புரட்சியை வந்து ரொம்ப வன்மையாக ஒடுக்குறாரு. நேரில் கண்ட ஒருவரின் வாக்கு மூலப்படி கோட்டையில் மட்டும் 800 வீரர்கள் பிணமாக கிடந்ததாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதாவது அந்த சண்டையை பார்த்துருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒருத்தவர் பார்த்தவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கிட்டத்தட்ட கோட்டைக்குள்ளேயே 800 சிப்பாய்கள் வந்து இறந்துருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. திருச்சிராப்பள்ளியிலும் வேலூரிலும் 600 வீரர்கள் விசாரணையை எதிர்நோக்கி சிறையில் அடைக்கப்பட்டனர். ஒரு புரட்சி நடந்துருச்சு, 12க்கும் அதிகமான அதிகாரிகள் இறந்துருக்காங்க, இவ்வளோ பிரச்சனைகள் வந்து நடந்திருக்கு, விசாரிக்கிறதுக்கே 600 பேரை பிடிச்சி சிறையில் வந்து அடைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, புரட்சியின் பின்விளைவுகள். நீதிமன்ற விசாரணைக்கு பின் குற்றவாளிகள் என்று நிரூபிக்கப்பட்ட 6 நபர்கள் பீரங்கியில் கட்டிய நிலையில் சுடப்பட்டும், 5 நபர்கள் துப்பாக்கியால் சுடப்பட்டும், 8 நபர்கள் தூக்கிலிடப்பட்டும் கொல்லப்பட்டார்கள். அதாவது நீதிமன்றத்தில் விசாரணை வந்து நடக்குது, இந்த மாதிரி பிரச்சனை யாரால வந்துச்சு, யார் குற்றவாளின்னு சொல்லி விசாரிக்கிறப்ப ஃபஸ்ட்டு 6 பேரை என்ன செய்கிறாங்கன்னா, பீரங்கி, இப்படி பீரங்கி இருக்குன்னு அதோட கட்டி அப்படியே சுடுறது, இந்த மாதிரி சுடுறாங்க. அடுத்து 5 பேரை துப்பாக்கியால் சுடுறாங்க, அடுத்து 8 பேரை தூக்குகளில் வந்து போட்டுக்கொள்கிறாங்க. இந்த மாதிரி என்ன செய்கிறாங்க அப்படின்னா, குற்றவாளிகளுக்கு தண்டனை வந்து கொடுக்குறாங்க. திப்புவின் மகன்களை கல்கத்தாவுக்கு அனுப்ப உத்தரவிடப்பட்டது. அந்த நீதிமன்றத்தில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, திப்புவோட பிள்ளைகள் இங்கே இருக்காங்களா, இவங்களையெல்லாம் வந்து கொல்கத்தாவுக்கு அனுப்பிடுங்கன்னு சொல்லி உத்தரவு வந்து போடுறாங்க. நெக்ஸ்ட்டு, இந்த கலவரத்தை யார் யார் அடக்கிறதுக்கு ரொம்பவே பாடுபட்டாங்களோ அந்த அதிகாரிகளுக்கு என்ன செய்கிறாங்க, பரிசு தொகை, பதவி உயர்வு தர்றாங்க.
என்ன நடக்குது, குற்றவாளிகளுக்கு தண்டனை, பீரங்கியால் சுடுறாங்க, துப்பாக்கியால் சுடுறாங்க, தூக்கில் வந்து போடுறாங்க. இந்த கலகத்தை அடக்க முயன்ற ஆட்சியாளர்களுக்கு பரிசுத் தொகை பதவி உயர்வு கிடைக்குது. அதே மாதிரி திப்புவோட பிள்ளைகளை கொல்கத்தாவுக்கு அனுப்புறதுக்கு உத்தரவும் கொடுத்தாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, கர்னல் ஜில்லஸ்பிக்கு 7000 பகோடாக்கள் வெகுமதியாக அளிக்கப்பட்டது. ஜில்லஸ்பி தானே வந்தார் அங்கேருந்து, அவருக்கு வந்து 7000 பகோடாக்கள் வந்து வெகுமதியாக தர்றாங்க. இருந்தாலுமே தலைமை தளபதி ஜான் கிராடக், உதவி தளபதி அக்னியு, ஆளுநர் வில்லியம் பெண்டிங் புரட்சி நடக்க காரணமானவர்கள் என்று கருதப்பட்டு அவர்களை பணி நீக்கம் செய்கிறாங்க. பணி நீக்கம் செஞ்சு இங்கிலாந்துக்கு அனுப்பிடுறாங்க. இந்த சர் ஜான் கிராடக் தானே புதிய இராணுவ விதிமுறைகளை விதித்தவர், இவர் செஞ்ச அந்த விதிமுறைகள்னால தானே அந்த போரே வெடிச்சுன்னு சொல்லி, இவர் அப்போ தளபதியாக இருந்தவர், இவருக்கு உதவி தளபதியாக இருந்த அக்னியு, அப்போ ஆளுநராக இருந்த வில்லியம் பெண்டிங் பிரபு, இவங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா பதவி நீக்கம் செய்கிறாங்க, வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. திரும்ப வந்து நம்ம நாடு இங்கிலாந்து தானே, அங்கே வாங்கன்னு சொல்லி திரும்பி வந்து அழைச்சிக்கிறாங்க. திரும்ப வந்து என்ன நடக்குது அப்படின்னா புதிய இராணுவ விதிமுறைகளை ஃபஸ்ட்டு வந்து ஜான் கிராடக் சொல்லியிருந்தார்ல புதிய இராணுவ விதிமுறைகள், அதை எல்லாத்தையுமே திரும்ப வந்து வாபஸ் வாங்கிக்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி வாபஸ் வந்து வாங்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, புரட்சியை பற்றிய மதிப்பீடு. வெளியிலிருந்து உடனடியாக எந்த ஒரு உதவியும் கிடைக்காத காரணத்தினாலேயே வேலூர் புரட்சி தோல்வியுற்றது. அந்த கோட்டைக்குள்ளே ஃபுல் அண்ட் ஃபுல் இருந்தது பிரிட்டிஷ்காரர்கள், வெளியே உள்ளே இருந்த நம்ம சிப்பாய்களுக்கு வெளியே இருந்து எந்த ஹெல்ப்புமே கிடைக்கல, அதனால தான் வேலூர் புரட்சி தோல்வியில் முடிஞ்சிருச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ நடக்கக்கூடிய அந்த ஆராய்ச்சிகள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கக்கூடியது என்ன அப்படின்னா, 23 படைப்பிரிவின் 2வது பட்டாளத்தை சேர்ந்த சுபேதார்களான ஷேக் ஆடமும் ஷேக் ஹமீதும், ஜமேதாரான ஷேக் உசைனும், 1ம் படைப்பிரிவின் 1ம் பட்டாளத்தை சேர்ந்த இரு சுபேதார்களும் ஜமாதார் ஷேக் காசிம் சிறப்பாக செய்திருந்ததாக தெரிகிறது. அதாவது 1வது படைப்பிரிவு 2வது 23வது படைப்பிரிவில் தான் சண்டை போட்டாங்க. ஒவ்வொரு படைப்பிரிவுலையும் ஒவ்வொரு பட்டாளம் இருக்கும். அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 23வது படைப்பிரிவு 2வது பட்டாளத்தில் இவங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக செயலாற்றினாங்க. அதே மாதிரி 1வது படைப்பிரிவில் 1வது பட்டாளத்தில் இருந்தவங்க ரொம்ப சிறப்பாக வந்து செயலாற்றினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில நபர்களோட பேர் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஆராய்ச்சியின் அடிப்படையில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, 1857 பெருங்கலகம் நடந்துச்சு. அந்த பெரும் கலகத்திற்கான அனைத்து முன் அறிகுறிகளையும் எச்சரிக்கைகளையும் வேலூர் புரட்சி கொண்டிருந்தது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது 1857 நடந்த அந்த பெரும் கலகத்துக்கு இருந்த முன் அறிகுறி எச்சரிக்கை எல்லாமே வேலூர் புரட்சியே இருந்துச்சு. ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, கலகம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா உள்நாட்டில் எந்த கிளர்ச்சியுமே ஏற்படலை. 1806 வருஷம் புரட்சியானது வேலூர் கோட்டையுடன் முடியலை. பெல்லாரி, வாலாஜாபாத், ஹைதராபாத், பெங்களூரு, நந்தி துருக்கம், சங்கரி துருக்கம் ஆகிய இடங்களிலும் அது எதிரொலித்தது. இந்த வேலூர் புரட்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த புரட்சியோட அந்த எதிரொலிப்பு அப்படின்றது பெல்லாரி, பெங்களூரு, ஹைதராபாத்து, சங்கரி துருக்கம், நந்தி துருக்கம், வாலாஜாபாத் இந்த பகுதிகளெல்லாம் எதிரொலிச்சிச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து என்ன அப்படின்னா இந்த பாடத்தோட தேர்டு பார்ட்டு, வேலூர் புரட்சியை பற்றி பார்த்துருக்கோம். இதுதான் இந்த பாடத்தோட தேர்டு பார்ட்டு, ஃபஸ்ட்டு பார்ட்டு, செகண்ட் பார்ட்டு, தேர்டு பார்ட்டு, இது மூணையும் சேர்த்து நம்ம பாட சுருக்கம் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று, தமிழ்நாட்டினுடைய முக்கியமான பாளையக்காரர்களை பற்றி, அதாவது மருது சகோதரர்கள், புலித்தேவர், வேலு நாச்சியார், தீரன் சின்னமலை, இவங்களை எல்லாரை பற்றியும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அவங்க எப்படி வந்து வீரத்தீர செயல்கள் செஞ்சாங்க, பிரிட்டிஷ்காரர்களை எதிர்த்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, வேலூர் புரட்சிக்கான காரணங்கள், அதே மாதிரி இந்த வேலூர் புரட்சியை ஒரு இதே இல்லாமல், மனசாட்சியே இல்லாமல், இரக்கமே இல்லாமல் ஒடுக்குனது ஜில்லஸ்பி அப்படின்ற தகவல்கள்லாம் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த சின்ன பகுதியில் இருந்து ரெண்டு சிம்பிளான க்வெஸ்சன் கேட்குறேன். அந்த ரெண்டு க்வெஸ்சனுக்குரிய ஆன்சரையும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் வந்து கொடுங்க. ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், வேலூர் புரட்சி நடைபெற்ற ஆண்டு எது? வேலூர் புரட்சி நடைபெற்ற ஆண்டு எது? ரெண்டாவது க்வெஸ்சன், பெருங்கலகம் நடந்த ஆண்டு எது? பெருங்கலகம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு இடத்துல வந்து பார்த்துருப்போம். அது பெருங்கலகம் நடந்த ஆண்டு எது? இது ரெண்டாவது க்வெஸ்சன். இந்த ரெண்டு க்வெஸ்சனுக்குரிய ஆன்சரையும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்லேருந்து கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.